கேள்வியை பார்த்தோன்னே கணவன்மார்கள் எல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம், நிறைய விஷயம் மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. மனைவியை குற்றம் கூறுகிறீர்களா அப்படின்றது எதோட தொடக்கமாக இருக்குது அப்படின்னா, மனைவியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து ரொம்ப லாங் டைம் ரிலேஷன்ஷிப் அண்ட் வந்து ரொம்ப ஒரு புரிதலோடு வர வேண்டிய ஒரு விஷயம். ஆரம்பத்தில் வந்து கணவன் மனைவியை வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிறதில்ல. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று போயிட்டே இருக்குது. நாளாக நாளாக மனைவியை வந்து நிறையா குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த குற்றங்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறையா அந்த மனைவி அப்படின்ற மனைவி ஸ்தானம் அந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிற விஷயங்கள், சந்தேகம், கணவன் வந்து என்னை வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்றது. ஸோ சந்தேகம்ன்றது வந்து அது ஒரு விதமான மன நோயின்னு கூட சொல்லலாம். சின்ன அதாவது சின்ன லெவலில் இருக்கும்போதே அது வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த சந்தேகம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனை தூங்க விடாது, சாப்பிட விடாது, 24 மணி நேரமும் அதே ஒரு திங்கிங்லேயே வச்சிட்ருக்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு நோயான ஒரு சந்தேகம் மனைவிக்கிட்ட போச்சுன்னா, ஸோ அந்த மனைவியோட நிலைமை வந்து என்னவாக இருக்கும்? ஒரு கணவன் வந்து எப்போல்லாம் ஒரு மனைவியை வந்து சந்தேகப்படுறாங்க, சந்தேக புத்தி அங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து அந்த மனைவியை வந்து ஏதாவது குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கும். சமைக்கிறதில்ல, வீட்டு வேலைகள் செய்கிறதில்ல, குழந்தைகளை கவனிக்கிறதில்ல, எல்லாமே இல்லை இல்லை இல்லை, இப்படி தான் வந்து அந்த குற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அவங்களோட பிரிவுக்கு கூட முக்கியமான காரணமாகவும் அமையலாம். அதே மாதிரி குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட எதிர்காலம், இது எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்து அமையலாம். ரெண்டாவது, பெண்கள் வந்து திருமணமான புதிது அப்படின்ற டைமில் வந்து அவங்களோட உடல் சூழ்நிலை வேறு. குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பெண்களோட உடல் சூழ்நிலை வேறு. இது வந்து இந்த ஒரு புரிதல் வந்து நிறையா கணவன்மார்களுக்கு வந்து இருக்கிறதில்ல. சமீபத்தில் கூட நான் கவுன்சிலிங் பண்ண ஒரு கிளைண்ட் பார்த்திங்கன்னா, கணவன் வந்து ரிப்பீட்டடாக வந்து மனைவிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த கிளைண்ட் வந்து சிசேரியன் பண்ணவங்க. கணவன் வந்து கேட்குறாரு, நீ மட்டும்தான் சிசேரியன் பண்ணியிருக்கியா? இன்றைக்கி வந்து சிசேரியன்றது வந்து நிறையா வந்து வந்துருச்சு. நீ மட்டும்தான் பண்ணியிருக்கியா? ஏன் நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற அப்படின்றது தான் வந்து கணவன் வந்து மனைவி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, கல்யாணம் ஆன புதுசில் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அதையே காரணம் சொல்லி சொல்லி வேலையே பார்க்குறதில்ல அப்படின்றது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு அவர் கொண்டு வராரு. ஆக்சுவலாக இது வந்து குற்றம்னு நினச்சா குற்றம் இல்லை, அதை குற்றத்தை எப்படி மாற்றலாம்னு நினச்சா அது மாற்ற வேண்டியது கணவன்மார்களோட கையில் தான் இருக்குது. எப்படி மாற்றலாம்? உடல் கூறு, உடல் சூழ்நிலை அப்படின்றது வந்து பெண்களுக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறமா மாறும். சில காலகட்டங்களில் பெண்களுக்கு வந்து உடல் சூழ்நிலை மாறும். அந்த டைமில் அவங்களோட ஹார்மோன் அப்படின்றது வந்து நார்மலாக இருக்காது. நம்மளே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டைமுக்கு சாப்பிட்டுட்ருப்போம், ஏதாவது ஒரு வேலை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, ஏதோ ஒரு வேலை காரணம்னாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. கோபம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கோபம்ன்றது எங்கேருந்து உருவாகுது? ஹார்மோன் வந்து நார்மலாக இல்லாமல் இம்பேலன்ஸ் ஹை லெவலில் போகும்போது அந்த ஹார்மோன் வந்து நமக்கு கோபத்தை தூண்டி விடுது. அப்படி ரொம்ப நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பசித்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் ஏன் வருது? ஹார்மோன் வந்து டவுன் ஆகுது. ஸோ நார்மலாக ஒரு பசிக்கிற விஷயத்துக்கே இந்த ஹார்மோன் வந்து இப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்கும்போது, பெண்களோட விஷயத்தில் வந்து உடல் சூழ்நிலை மாற்றங்கள் அப்படின்றது வந்து கணவன் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிஞ்சுக்காத சூழலில் அது வந்து ஒரு குற்றமாக மாறுது. மனைவியை வந்து குற்றம் கூறுறது ரொம்ப ஈஸி, நிறையா பேர்கிட்ட சொல்லலாம். ஆனால் வந்து சொல்கிறதுனால என்ன பயன்?
குடும்ப சூழல், அந்த குடும்ப உறவு அப்படின்றது வந்து முறிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ குற்றம் கூறுறதுக்கு பதிலாக அதை குற்றமாக நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை மனைவி கிட்ட உட்காந்து நீங்கள் பேசுங்க. இந்த விஷயம் நான் வந்து உங்ககிட்ட குற்றமாக எடுத்திருக்கேன், இதை வந்து சரி பண்ண முடியுமா, இல்லை இதை சரி பண்ணுறதுல வந்து எனக்கு என்னோட பங்களிப்பு ஏதாவது உனக்கு இருக்கா, உனக்கு தேவைப்படுதா அப்படின்ற வார்த்தைகளை வந்து கேளுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காலத்தில் தான் வந்து பெண்கள் வந்து தனக்கு கீழே அவங்கக்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேட்குறது. இன்னும் சொன்னால் அந்த காலத்தில் வந்து பெண்கள் ஈக்குவலாக சேரில் கூட உட்கார மாட்டாங்க, கணவன் மேலே உட்காந்தா பெண்கள் கீழே உட்காருவாங்க, மனைவி கீழே உட்காருவாங்க. அந்த காலகட்டம்லாம் கடந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஏதோ முகநூலில் வந்து யாரோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சாப்பிட்டியா தூங்கிட்டியா இல்லைனா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மனைவி கிட்ட நீங்கள் கேளுங்க. அதை குற்றத்தையும் நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.